எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சாமி அழைக்கும் போது எதனால் ஒரு சிலர் அழகிறாங்க, அவங்க கண்ணிலிருந்து ஏன் தண்ணி வருது? இந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஏன்னா இதை வந்து விசாரித்தேன். இந்த பதிவில் வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த அனுபவமும் கிடையாது. நான் விசாரித்து தான் உங்களுக்கு வந்து பதிவே நான் கொடுக்குறேன். நானும் சாமி அழைக்கும் போது நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன், அவங்க அழுவாங்க, ஆனால் எதனால் அழறாங்க அப்படின்னு நான் கேட்டது கிடையாது. உங்கள் கமெண்டை பார்த்துட்டு தான் நான் வந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பதிவு கொடுக்குறேன். அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருக்கா. அவகிட்டே நான் வந்து கேட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கா, சாமியை அழைக்கும் போது எனக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் கேட்டவுடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. அவகிட்ட நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பதிவே நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து சாமி ஆடினவங்க உடம்பில் வந்து கன்னிசாமி அவங்க வந்து ஆடியிருக்காங்க. கன்னிசாமி ஆடி மாற்றி கொடுத்துட்டாங்க. அது 7 கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சாமி வந்து தான் அவங்க ஆடியிருக்காங்க. அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட மாற்றி கொடுத்துட்டு மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க மேரேஜ் ஆன ஊரில் வந்து சாமி அழைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவள் உடலும் அவள் மனசும் அதை வந்து ஏற்றுக்க முடியலையாம். அது சொல்கிறப்ப எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கு. அந்த மாற்றி அந்த சாமியை கொடுத்ததுக்கப்புறமா அந்த உடலும் அந்த மனுஷும் அந்த சாமி அழைக்கிறப்போ அந்த உடலை மனுஷும் ஏற்றுக்க முடியலையாம். அது ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் கண்ணுலேருந்து கடகடன்னு தண்ணி கொட்டுமா. அதாவது அந்த சாமி அழைக்கிறப்போ எப்படி ஆக்ரோஷமாக ஆடுவாங்களோ அதே ஆக்ரோஷம் வந்து அந்த அழுகையிலையும் வருமா, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதான். இது கேட்குறப்போ எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இது உங்கள் மூலமாக தான் எனக்கே இந்த விஷயங்கள் தெரிய வந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சிலர் வந்து இதே தான் சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அழறாங்க, என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையா. எல்லாருக்குமே வந்து அவங்க கண்ட்ரோல் தாண்டி தான் வந்து இந்த அழுகை வருதான். ஒரு சிலர் வந்து அழுதுகிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பாங்க, ஒரு சிலர் அழவும் செய்வாங்க, சாமி ஆடவும் செய்வாங்க, அது மாதிரியும் இருக்குது. இது தவிர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சாமிக்கு வந்து செய்ய வேண்டிய முறைகள் வந்து செய்யாமல் இருந்தாலும் சாமி அழைச்சி அந்த தெய்வம் வந்து ஆடுறப்போ உடல் எரியும். எரியிறப்போ கண்ணிலிருந்து தண்ணி வரும். அழுதுகிட்டே அந்த சாமியை வந்து ஆடுவாங்க. கோயில்களில் அழைக்கும் போது ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கோ இல்லை கோவில் கட்டுறதுக்கோ வந்து அந்த தெய்வத்தை அழைச்சி கேட்குறப்போ அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முன்னாடி செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோடைய உடல் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எரியும். எரியிறப்போ அந்த தெய்வம் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சாமி அழைக்கிறப்போ ஒரு சிலர் வந்து அழறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே இது வந்து கேட்குறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.